படப்பிடிப்பு தளத்தில் தலை அஜித் சார் பார்த்து வைக்கப்படும் பாலிவுட் ஹீரோயினான கரீனா கபூரோட வீடியோ சமூக இதழங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சிபாரிசு இல்லாமல் தன்னோட கடின உழைப்பினாலையும் விடாமயற்சினாலையும் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து இப்போ பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தலை அஜித் சார். தமிழ் சினிமாவில் இவர் தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. இவரோட படங்களை வச்சு ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ அவர் ஹச்னோ டைரக்ஷனில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் வலியன் படத்தில் கமிட்டாக இருக்காரு. படப்பிடிப்பும் இப்போ விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தலை அஜித் சார் பார்த்து வைக்கப்படும் கரீனா கபூரோட வீடியோ சமூக இளங்கல வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. குறிப்பாக கடந்த 2002 தீபாவளி ட்ரேட்டர் தலை அஜித் சாரோட வில்லன் படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. வில்லன் படம் தலை அஜித் ரசிகர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் மாபெரும் வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு. வில்லன் படத்துக்காக தலை அஜித் சாருக்கு ஃபிலிம்ஃபேர் விருதும் கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதும் கிடைச்சிருந்துச்சு. வில்லன் படம் வெளியாகி 18 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இதை கொண்டாடும் விதமாக 18 இயர்ஸ் ஆஃப் வில்லன் அப்படின்ற ஹேஷ்டேக் உருவாக்கி தலை அஜித் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தெருக்கி விட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் வில்லன் படத்தோட புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அதிகமாக ஷேர் பண்ணி தலை அஜித் ரசிகர்கள் ட்ரெண்ட் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிரபல பாலிவுட் நடிகையான கரீனா கபூர் தலை அஜித் சார் பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கு. குறிப்பாக வில்லன் படத்தோட படப்பிடிப்பு தளத்துக்கு கரீனா கபூரும் அபிஷேக் பச்சனும் ஒரு ஹிந்தி படத்தோட பாடல் காட்சிக்காக அதே லொக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த பிளேஸில் தான் தலை அஜித் சாரையும் கிரணையும் கரீனா கபூர் சந்திச்சிருக்காங்க. அந்த படப்பிடிப்பு தளத்தில் ஒரு பாடல் காட்சிக்காக தலை அஜித் சார் டான்ஸ் ஆட அங்கிருந்த கரீனா கபூர் தலை அஜித் சாரை பார்த்து வெட்கப்பட்டு சிரிச்சிருக்காங்க. அந்த பாடல் காட்சிக்கு அபிஷேக் பச்சன் கட் சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே எடுக்கப்பட்ட வீடியோவை 18 வருடங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வில்லன் படத்தை கொண்டாடுறதுக்காக இப்போ தலை ரசிகர்கள் அதிகமாக ஷேர் பண்ணி கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. தலை அஜித் சாரோட வில்லன் படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை பார்த்துருப்பீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் மாநாடு படத்தோட படப்பிடிப்பு இப்போ நடக்கிறது அப்படின்றது சாத்தியமில்லை அப்படின்றதுனால டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணும் ஈஸ்வரன் அப்படின்ற படத்துல நடிகர் சிம்பு நடிச்சு வந்துட்டு இருக்காரு. ஈஸ்வரன் படத்தோட படப்பிடிப்பு திண்டுக்கல் பகுதிகளில் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்காக நடிகர் சிம்பு பாம்பத்தனோட தோளை சுத்திக்கிட்டு கையில பிடிச்சு நிற்கும் போஸ்டர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. மேலும் நடிகர் சிம்பு பாம்பு கையில பிடிச்சு பையில போடுவது போல ஒரு வீடியோவும் வெளியாகிருந்துச்சு. வனவிலங்குகளை துன்புறுத்துவது குற்றம் அப்படின்றதுனால வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தை நடிகர் சிம்பு மீறியிருப்பதாகவும் நடிகர் சிம்பு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் விலங்கு நல ஆர்வலர் ஒருத்தர் சென்னை வேளச்சேரியில் வனத்துறை அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் இது குறித்து டைரக்டர் சுசீந்திரன் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நடிகர் சிம்பு கையில் பிடிச்சிருக்கிறது உண்மையான பாம்பு கிடையாது, அது ஒரு பிளாஸ்டிக் பாம்பு, படத்தில் நிச்ச பாம்பு போல கிராஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு டைரக்டர் சுசீந்திரன் விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.